ஹலோ மக்களே. ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம எஸ்டிஆர் அப்டேட்ஸ் வீக்லி பேசிஸில் நம்ம சேனலில் வந்து போட்டுகிட்டே இருக்கோம். அதில் இந்த வாரம் நம்ம எஸ்டிஆரோட அப்டேட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதான். ஸோ வைரலாக வந்து நிறைய விஷயங்கள் வந்துட்டுருக்கு. நம்ம வந்து சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும், வந்து எல்லா ஒரு வகையிலையும் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம சிம்பு பற்றியான அப்டேட்ஸ் வந்து வைரலாக வந்துட்டுருக்கு. அதுக்கான வந்து எங்கள் சோர்சஸ் மூலமாக என்னென்ன அப்டேட்ஸ்லாம் கிடைக்குதோ அதுதான் வந்து நம்ம சேனலில் கொடுத்துட்ருக்கோம். நிச்சயமாக. ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து எப்போதுமே வெந்து தெரிந்தது கார்டிலேருந்து ஆரம்பிப்போம். ஆனால் இந்த வாட்டி வந்து ஒரு லிட்டில் பிட் சர்ப்ரைஸ் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ரொம்ப நாளாக டிலேல இருந்த மகா அப்படிங்கிற ஒரு படம் வந்து நம்மளுக்கு ஒரு வழியா எஸ்டிஆரோட கேமியோல இந்த படம் ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பா. ஸோ இந்த மகா வந்து எப்பவும் பேசப்பட்டுச்சுன்னா மாநாடுக்குலாம் முன்னாடியே வந்து பேசப்பட்டுச்சு அந்த மாதிரி வந்து பண்றாங்கன்ட்டு. பட் இதுல கேமியோ ரோல் தான் பண்ணியிருக்காரு. அது வந்து ரொம்ப நாளா வந்து டிராப் அவுட் ஆகுமா இல்லையான்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து இந்த மாசம் வந்து அது அஞ்சிக்காவோட 50வது படமா வந்து அது ரிலீஸ் ஆக போகுது. அதுல வந்து நம்ம தலைவன் எஸ்டிஆர் வந்து ஒரு கேமியோ ரோல் பண்ணியிருக்காரு. நிச்சயமா. ஸோ அந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஜூன் மாசம் ஃபர்ஸ்ட் வீக்ல வந்து அந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போக வந்து பாத்தீங்கன்னா அந்த படத்துல வந்து எஸ்டிஆருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 45 minutes ஆஃப் கேமியோ வந்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவர் வந்து சும்மா படம் ஃபுல்லாகவே வந்து கலக்கிடுவாரு. இந்த மாதிரி கேமியோ ரோல்லாம் கொடுத்தா இன்னும் கலக்கிடுவாரு. மேபி வந்து அன்சிகா கூட ஏற்கனவே வந்து கெமிஸ்ட்ரிலாம் ஒர்க் அவுட் ஆயிருக்கும். ஸோ அதனால படம் நல்லாவே இருக்குங்க. நிச்சயமா. ஸோ ரெண்டாவதாக வந்து பார்த்தோன்னா நம்ம ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற வெந்து தனிந்தது காடு. ஸோ நம்ம போன வீடியோவில் வந்து சொல்லியிருந்தோம் படம் வந்து ஜூன் மாதம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி. ஆனால் இப்போ என்ன கிடைச்சிருக்கிற ஒரு தகவல் என்ன அப்படின்னா ஜூன் மாதம் படத்தோட ஆடியோ லான்ச் தான் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்து அந்த சிங்கிள் ரிலீஸ் ஆச்சு. பார்த்தா ரொம்ப ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. ஒரு மெலடி சாங் நல்லாவே போயிட்டுருக்கு. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போதைக்கு வந்து அந்த ரிலீஸ் டேட்டை வந்து ஆகஸ்ட்டுக்கு மூவ் பண்ணிட்டு நம்ம வந்து ஆடியோ லான்ச்சை வந்து இந்த மாதம் வைக்கலான்ற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. நிச்சயமாக. ஸோ அது போக வந்து பார்த்தோன்னா அந்த படத்துக்காக வந்து கௌதம் மேனன் அவர் வந்து டப்பிங்கு போஸ்ட் ப்ரொடக்ஷன் எல்லாமே வந்து ஃபுல் ஸ்விங்கில் வந்து போயிட்டுருக்கு. கூடிய விரைவில் படத்தோட ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆகும். கண்டிப்பாக இந்த படத்துக்கு வந்து ரொம்ப பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வந்து சிம்பு வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாநாடோட வந்து டபுள் மடங்காக குறைஞ்சி உடம்பு குறைஞ்சி ஒரு சின்ன பையன் வேரத்தில் வந்து அந்த மாதிரி இருக்க மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காருன்றாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படி படம் வந்து அவுட் புட் வருதுன்ட்டு. நிச்சயமாக. ஸோ அடுத்தது வந்து பார்த்தோன்னா பத்தத்தில். ஸோ ரொம்ப நாளாக அந்த படமும் நம்ம தலைவன் வந்து உடம்பை ஏற்றுறாரு குறைக்கிறாரு அப்படிங்கிறது அந்த ஒரு படத்துக்காக தான் வந்து இருந்தது. ஆல்ரெடி அந்த கிளிம்ஸும் ரிலீஸ் ஆகி வேற லெவலாக போச்சு. அதை வச்சு பார்க்குறப்ப இந்த படத்தோட ஷூட்டிங் எப்போ தான் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு தடங்கலாக வந்து சிம்பு அவர்களோட சம்பள பிரச்சனையும் போயிட்டு இருக்கு. கண்டிப்பாக. ஸோ ப்ரொடியூசரோட ரொம்ப நாள் பிரச்சனை இல்லாமல் வந்து வந்துட்டு இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ வந்து அவர் உடம்பு குறைக்கணும். வேணாம் வெந்து தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே உடம்பு குறைச்சாரு. இந்த பத்து தலை ஸ்கிரிப்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து திரும்பி உடம்பு ஏற்றணும்னாங்க. அதுக்கு ரெடி ஆகிட்டு இருந்தார். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து சில பல காரணங்களால ப்ரொடியூசர் கூட வந்து ஒரு சாலரி பிரச்சனைனால வந்து இப்போதைக்கு ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணலங்க. நிச்சயமா. ஸோ அதே மாதிரி பத்து தலை அந்த படத்துக்கு வந்து சொல்லி ஆகணும். அது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 30 days ஆஃப் கால் ஷீட் தான் வந்து சிம்புவோடது வந்து தேவைப்படுது. படத்துல மற்ற ஆக்டர்ஸ்க்கான ரோல் எல்லாமே வந்து ஷூட்டிங்கே முடிச்சுட்டாங்க. சிம்புக்காக மட்டும்தான் வந்து வெயிட் பண்றாங்க. அந்த ஆக்டர்ஸ் கூட சிம்புக்கு கொஞ்சம் தான் காம்பினேஷன்ஸ் இருக்கான். ஸோ சிம்புவோட ஒரு கதையே தனியா தான் இருக்கும் அந்த படத்துல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இது போக வந்து பார்த்தோன்னா அந்த படத்தோட ஆல்பம் ஆல்ரெடியே வந்து ஏஆர் ரஹ்மான் கம்போஸ் பண்ணி கொடுத்துட்டு. ஸோ அது போக இந்த பத்து தலை வந்து கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து இந்த வருஷத்துக்குள்ள தியேட்டருக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா. ஸோ இந்த ப்ரொடியூசர் இஷ்யூ இந்த டைரக்டர் இஷ்யூலாம் வந்து ரொம்ப நாள் வந்து நம்ம தலைவன் எஸ்டிஆருக்கு இல்லாமல் இருந்துச்சு. பட் இப்போ வந்து எதுக்காக வந்து அது இருக்குன்னு சொல்ல கூடி மிக விரைவில் வந்து அது வந்து சரியாகி நம்மளால் ஷூட்டிங்லாம் போயிட்டு கூடி சீக்கிரத்தில் வந்து அந்த படம் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. நிச்சயமா. ஸோ அதுக்கப்புறமா வந்து ரொம்ப நாளாக ஒரு அறிவிப்பு இருந்துகிட்டே இருந்தது கொரோனா குமார் அது வந்து எப்போதான் வரும் அப்படின்னு சொல்லி அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் விட்டதோடு அப்படியே நிற்கிது. ஒருவேளை படம் ட்ராப் ஆயிடுச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வியெல்லாம் நம்ம கமெண்ட்ஸ்லையும் பார்த்தோம். அதே மாதிரி பல பேர் நம்மளுக்கு இன்டர்நெட்ல வந்து சோர்சஸா போயிட்டு இருக்கு. ஆனால் உண்மையிலேயே அந்த படம் வந்து இப்போதைக்கு ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் தான் வந்து போயிட்டு இருக்கு. தலைவன் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பத்து தலை மேலதான் வந்து இப்போதைக்கு உறுதியா இருக்காப்ல. கண்டிப்பா. கருணாகுமார் வந்து இப்போ நம்ம தலைவன் எஸ்டிஆர் வந்து பாத்தீங்கன்னா வந்து கமர்ஷியல் சப்ஜெக்ட்ல தான் வந்து ஃபுல்லாவே போயிட்டு இருக்காப்ல. ஒரு ஹியூமர் சப்ஜெக்ட் இருந்தா நல்லா இருக்கும்னு வந்து ரசிகராலே உங்களுக்கு வந்து தேவைப்படும். பட் கருணாகுமார் வந்து டிராப் ஆகலங்க. கூடி மிக விரைவில் வந்து ஷூட்டிங் அதிகமாக ஸ்டார்ட் பண்ணி சீக்கிரமா வந்து வெளியிடுவாங்க. நிச்சயமா. ஸோ அது போக வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப நாளா வந்து அந்த எஸ்டிஆர் 50 இது ஒரு கண்டென்ட் ஆகும் தமிழ்நிலையிலேயே நம்ம போட்டுக்கிட்டே இருக்கோம். எஸ்டிஆர் 50 எப்போதான் நடக்கும் அப்படிங்கிறது. ஒருவேளை இப்ப சுதா குங்கரா வந்து KGF ப்ரொடியூசர் கூட ஒரு படம் பண்றாங்க. அந்த படத்துல சிம்புக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி ஒரு டாக்ஸும் போயிட்டு இருக்கு இப்போதைக்கு. ஸோ அந்த படத்துல ஒருவேளை சிம்பு இருந்தாரு அப்படின்னா சிம்புவோட 50வது படமா அந்த படமா இருக்க வாய்ப்பு இருக்கு.
கண்டிப்பா நம்ம வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம சேனல்லே வந்து போட்டிருக்கோம். அவரே டைரக்ட் பண்ணக்கூடியது, இல்லைனா வந்து ராம் டைரக்ட் பண்ணலாம், இல்லைனா சுதா குங்கார டைரக்ட் பண்ணலாம். இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் போட்டுருக்கோம். நம்ம சோர்சஸ் மூலமா வந்து இந்த மாதிரி வகையான வந்துட்டு இருக்கு. அபிஷியல் கன்ஃபர்மேஷன் வந்து நம்ம சேனல்லே வந்து அந்த வீடியோவும் போடுறாங்க. நிச்சயமா. ஸோ இவ்வளவுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எஸ்டிஆரோட அப்டேட்ஸ் வந்து இருக்கு. இதே தவிர உங்களுக்கு வேற ஏதாவது ஒரு அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா எங்க சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ, பை. ஹலோ மக்களே, நம்ம கார்பன் சினிமாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செல்ஃபி சினிமா அப்படிங்கிற ஒரு செக்மெண்ட்டை வந்து நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ சினிமா அப்டேட்ஸ் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் உங்களுக்கு ஏதாவது தேவை அப்படின்னா வந்து உங்களுக்கான அப்டேட் என்ன அப்படிங்கிறத வந்து செல்ஃபி வீடியோவாக எடுத்து அதை வந்து எங்களோட டெலகிராம் சேனலுக்கு வந்து அனுப்புங்க. ஸோ அதுக்கான சோர்ஸஸை வந்து நாங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு எங்களோட சேனலில் வந்து அந்த வீடியோவோட சேர்த்து உங்களுக்கான ஆன்சரையும் வந்து நாங்கள் வந்து பதிவு பண்ணுறோம். அதுக்கான தொடர்ந்து உங்களோட ஆதரவு தேவை அப்படிங்கிறதுனால நம்ம சேனலுக்கு வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, பை.